ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் ஹாரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபிஷிங் வந்துக்கிறோம். இங்கே எங்கள் ஊரில் ஒரு ஏரி இருக்குது, அங்கே தண்ணி நிறைய ரொம்பி போயிடுச்சு. சரி, மீன் பிடிக்கலான்னு பண்ணோம். அதனால் நானே எங்கள் தெருவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போனோம், மீன் பிடிக்க போகிறோம். அண்டு அவங்க இப்போ மீன் பிடிக்க தேவையெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் பிடிக்க தேவையெல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. அதாவது அந்த மீன் புழு இருக்குல்ல, மீன் பிடிக்க தேவையான புழு, அந்த புழுவை நோண்டி எடுத்துட்டாங்க. அதை வந்து இப்போ தூண்டியில் மாட்டிட்டுருக்குறாங்க. அதை நீங்கள் பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தூண்டியில் மாட்டிட்டுருக்குறாங்க. அது மீன் மாட்டுமா, மாட்டுனுச்சுன்னா இங்கேயே சமைக்கலான்னு இருக்கிறோம். அப்படி மாட்டலைனா அது அப்புறம் பேசிக்குவோம், மாட்டும் தான் நினைக்கிறோம். ஓகே, அவங்க மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம அவங்க பின்னாடியே போவோம். எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு மீன் பிடிக்க தெரியாது, அதனால வீடியோ மட்டும் பிடிக்கிறேன். நவீனே, தூண்டியில் கொஞ்சம் போட்டுக்கொடு. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த மீன் மாட்டுமா பார்ப்போம், யாருக்கு ஃபஸ்ட்டு மீன் மாட்டுதுன்னு பார்த்துருவோம். பின்னாடி நான் உட்காந்துக்கண்டா, மூஞ்சில் தூண்டியில் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சாச்சு, ரெண்டு மீன் பிடிச்சாச்சு. போய் பார்ப்போம், மீன் பிடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க மீனுக்கு, இதுதான் ஜிலேபி மீன் பார்த்தீங்களா. ஒன்று இன்னொன்று, இதான் ஃபஸ்ட்டு பிடிச்ச மீன். இது ரெண்டுமே இப்போ தான் பிடிச்சாங்க. பை 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 ஒரு பெரிய மீன் மாட்டிடுச்சு. லைக் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அதோட பெருசு தான். இந்த போன வாட்டி நம்ம பிடிச்சது இந்த சின்ன மீன், இது பெரிய மீன். அதோட ஒருத்தன் வந்தவங்க வந்ததுலேருந்து இந்த குட்டி மீன் தான் ஒருத்தன் பிடிச்சிருக்கான். அது எதுக்கு பிடிச்சான்னு தெரியல, இருந்தாலும் இதுக்குதே தான் பெரிய மீன். இப்போதைக்கு நம்ம கையில் நாலு மீன் இருக்குது, மூணு ரெண்டு கரெக்டான சைஸு, ஒன்று பெரிய சைஸு. உள்ளப்போ எங்கள் இருக்கிற மாதிரி இதாங்க பெரிய மீன், இருக்கிற பெரிய மீன் இதான்ப்பா. பிடிச்சிட்டான், பிடிச்சது யானா பேர் என்னடா, யோகேஷ் தான் பிடிச்சான் இந்த மீனை. சையத் வந்து ரெண்டு சின்ன மீன் கரெக்டாக பிடிச்சாரு, யோகேஷ் இது பிடிச்சாரு. அண்டு என் கூட ஒருத்தன் வந்தான், பாய் மட்டும் நல்லா ஆனா, அவன் பேர் நவீன். அவன் பிடிச்ச மீன் சைஸை பாருங்களேன், இது என்னது. இந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் பாருங்கள் வித்தியாசம். இன்னும் மீன் பிடிச்சிட்டுக்கிறாங்க, எல்லா மீனும் பிடிச்சி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக காட்டுவோம். வாங்க எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், எத்தனை மீன் பிடிக்கிறோம்னு. ஓகே ஓகே, இதில் ரொம்ப மீன் பிடிச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல மீனை பிடிச்சிட்டோம், ஏரியில் மீனை பிடிச்சிட்டு. அங்கே சமைக்க எந்த ஒரு இடம் இல்லைங்கிறதால நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். அதாவது ஏரியிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னே ஒரு நல்ல வயல் இடம் ஒன்று கிடச்சிச்சு. வயல் சுற்றி வயல்காடாகுது. இந்த இடத்துல தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். அண்டு என்னெல்லாம் பிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்தோம்மா, ஒரு சின்ன மீன் ஓடிட்டு போகுது, பார்த்துக்கோ போகாது. அப்புறம் இன்னொரு சின்ன மீன், இது இன்னும் உயிரோடு இருக்குது. வித்து இது கொஞ்சம் பல்காக இருக்க பெரிய மீன். இது யார் சுத்தம் பண்ண போகிறாங்கன்னா, நவீன் தான் சுத்தம் பண்ண போகிறான். இது ஒரு பெரிய மீன். இதுக்கு எல்லாத்தையும் நான் ஒரு இலையில போட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா. அண்ட் அப்போ தான் உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கிட்டே இதாங்க சம மீன், வவ்வால் மீனாங்க இது. நீங்கள் பார்க்க நாங்கள் பிடிச்சதில் இதாங்க நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது பாங்க. வவ்வால் மீன் மாட்டினது இது ஒன்று தான் நல்லா இருக்குது இல்லைப்பா. இதுக்கே இதான் நாங்கள் பிடிச்ச எல்லா மீன். இந்த பாங்க உங்களுக்கு மீனை காட்டிட்டேன், இவ்வளோ மீன் தான் பிடிச்சோம். இதில் இருக்குதே இது ஒன்று தான் பெருசு. வித் இது ஒரு வகையான மீன். இதெல்லாம் இது என்ன மீன் சொல்லுவாங்கடா, ஜிலேபி. இதை இது மற்ற எல்லாமே ஜிலேபி. வித் இது ஒன்று மட்டும் தான் எப்போ என்ன, வவ்வால். வவ்வால் இது ஒன்று மட்டும் தான் வவ்வால். பார்க்கும்போது நல்லா இருக்குது, கலர் ஃபுல்லாக பார்க்கும்போது. இந்த மீனை சாப்பிட வேணாம், உயிரோடு இருந்தால் வளர்த்துருக்கலாம். ஆனால் நம்ம வீடியோ பண்ணணுமே, சிங்கிச்சான் சிங்கிச்சான் சிங்கிச்சான். ஓகே, இதை இப்போ சுத்தம் பண்ண போகிறான். சுத்தம் பண்ணது யார் யாரும் இல்லை, தினேஷ் தான் நவீன். ஓகே, நவீன் சுத்தம் பண்ணது எப்படின்னு பார்ப்போம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கத்தே ஒரு சூப்பரான மீன் சொன்னல அதை தான் சுத்தம் பண்ணிட்டுக்கிறான் நவீன். நவீன் இது பேர் என்ன சொன்ன? எனக்கு பேர் பேர் மறந்து போயிடுது. வவால் 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 மீன்ஸ் அந்த வவால் வேறு இந்த வவால் வேறு இல்லை. பார்த்தீங்கன்னா எப்படி சுத்தம் பண்ணணும் ஃபுல்லாக காட்டுறோம். அது உள்ளே இருக்குமே அது பேர்னா இது என்னது செவில். இந்த செவில் எடுத்துடணும். அது எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுவோமே சேஃப்டிக்கு. பார்த்தீங்கன்னா நவீன் இது எக்ஸ்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஈஸியாக எல்லாமே செய்கிறோம். என்னது இது முட்டையா சாப்பிட்ருக்கு ஏதோ சாப்பிட்டுருக்கா? இது முட்டை போடாது தானே? போடுமா போடாதா? அது எனக்கே தெரியல. போடும் இந்த மீன். அதுதான் கேட்டேன். இது பார்க்க முட்டை மாதிரி இருக்குது. அதான் கேட்டேன் முட்டையா ஏதோ சாப்பிட்ருக்கு பசி இருக்குன்னு தின்னுச்சோ. நம்மளுக்கு பசி மாதிரி பல்லெல்லாம் எடுக்க மாட்டியாப்பா? இது பிச்சுட்டு தானா இருக்கான்? ஓகே கேட்டேன். கேட்கறதுக்கு தப்ப கொடுத்தோமா? எனக்கும் டவுட் வராதா? அது தலையை பிச்சு எடுத்துருவேன். தலையை எடுத்துட்டேன். அப்புறம் என்ன பல்லையும் எடுத்தாச்சு. ஓகே கொஞ்சாச்சு. கண்ணு மட்டும் எங்க இருக்குது? அதையும் பிச்சு இல்லை இருக்கட்டும் விடு. பார்த்துக்கோங்க இந்த மீன் எப்படி. இது வரைக்கும் ரெண்டு மூணு மீன் தான் சுத்தம் பண்ணியிருக்கலாம். நீ எவ்வளோ மீன் இருக்குது? இதில் எல்லாமே இன்னும் வேற மீன் பிடிக்க போயிருக்கானுங்க. ரெண்டாவது போதுனாலும் விட மாட்டானுங்களா? அது அறுத்துக்கலாம். இதை கொண்டா இவங்க வரதுக்குள்ள அப்புறம் சுத்தம் பண்ணி கற்றுக்கணுங்க. முன்கூட்டு நேரம் என்ன பண்ணீங்க கேட்டால் நாங்கள் அந்த இலையை எடுத்துகிட்டே கொஞ்சம் இங்கே பேசியிருந்தோம்னா நாலு டைம் வச்சுருந்தலாம். அப்புறம் போய் சொல்லிடுவேன். அப்புறம் என்ன பண்ணது? அவங்களும் போய் திரும்பி ரெண்டாவது மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் ரெண்டாவது மீன் மாட்டல. அதாங்க உண்மை. ரெண்டாவது போய் ட்ரை பண்ணியிருக்காங்க மீன் மாட்டுமான்னு. வீசின காற்றுக்கு இந்த மழை பெய்யுமே இருக்குதா கிளைமேட் சரியில்லை. அதனால் ரெண்டாவது ஒரு மீன் கூட மாட்டல. மாட்டுச்சு அது இதுக்கொண்டு இதுக்கொண்டு ரொம்ப குட்டி குட்டியாக திரும்பி தண்ணியில் விட்டாச்சு. இப்போ சுத்தம் பண்ணிக்கிறாங்க. சுத்தம் பண்ணி முடித்தோடனே கழுவிடுவாங்க. கழுவுத்து காட்டிடுவோம். கழுவிட்டு சமைக்கிறோம். சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன். எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அந்த இப்படி காட்டினா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. எல்லாத்தையும் தனி தனியாக வச்சோம். ஏ அது தின்னு வாங்கினதுடா ஏடா படுத்துருக்கேன். இது ஸ்நாக்ஸ் பசி எடுக்குன்னு வாங்கினது. இதெல்லாம் தூக்கி காட்டுறாங்க. ஓகே இங்கிருந்து இந்த இந்த அப்படி இந்த சுட்டு வட்டாரத்தை அப்படி தான் நாங்கள் போய் இப்போ மீனை மீனை சுத்தம் பண்ணிட்டு வந்துடுவோம். அதை கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் நாங்கள் ஜாலியாக மீனை சுத்தம் பண்ண போகிறோம். சுத்தம் பண்ண மீனை கிளியர் பண்ணிட்டுக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு. கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கிணறு ஆழமாடா? ஒரு 85 அடி இருக்கும். 100 அடி கிட்ட. 100 அடி இருக்குமா? 100 அடி மேலே இருக்கும். ஏன்னா நம்ம டீமில் ஒருத்தர் சோமேரியாக வெட்டியாகல தள்ளி விட்டுடலான்னு இருக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? அன்னி நீச்சல் தெரியுண்டா தப்பிச்சு வந்துடுவான்டா. மீனை கீழே கொட்டிடுங்கடா. அந்த கவரில் வச்சிருங்கடா. ஆனால் இவன் சுத்தம் பண்ண லட்சணத்தை மட்டும் பாருங்கண்ணே. இந்த மீன் இருக்குது. மீனோட மீன் அது இதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க இதான் மீனா. மீன் மேலே இந்த சரையை காணும். மீனோட பாதி உடம்பு காணும். எங்கடானு கேட்டால் சுத்தம் பண்ண சுத்தமாக பண்ணணுன்னா அப்படி சொல்லி சுத்தமாக பண்ணிட்டான். சுத்தமாக எல்லாத்தையும் அதான் சுத்தமாக எல்லாத்தையும் பண்ணிட்டான். அது சுத்தமாக சுத்தம் பண்ணுது.
அலசிட்டோம். அலசிட்டு மீ ரெண்டாவது கட்டம் சமைப்பது, சமையலுக்கு போகிறோம். என்ன எனக்கு வந்து வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? மூணு நேரம் ஆயிருக்குமா? மூணு மணி நேரம். மீன் பிடிக்க எவ்வளோ நேரம் ஆச்சு? மீன் பிடிக்க ஒரு 2.5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம போனோம், ஒரு 1.5 மணி நேரத்தில் மீன் கிடச்சிச்சு எல்லா மீனும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், இன்னும் நிறையா மாட்டணும்னு நினச்சாங்க போனோம், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. அங்கே காற்று செம்ம காற்று இருந்ததுனால எதுவும் மாட்டல. மழை வர மாதிரியே இருக்குதுங்க கிளைமேட்டை, நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வானெல்லாம் ஒரே மூடிட்டு காற்று ஓவர ஈசிட்டு மழை வர மாதிரியே இருக்குது. மீன்குள்ளார வந்து அந்த மசாலா ரெசிபிஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இதுமாரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா? அதுக்குள்ளாரே கொஞ்சம் ரெசிபி வச்சு மீன் குள்ளார தனியாக. இங்கே அப்படியா இந்த மீனோட கண்ணு சாப்பிட்டா? ஒரு இலை எடுதான், ஒரு இலை. இந்த மீனோட கண்ணு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லது, பொதுவாக மீன் கண்ணுனாலே நல்லது. நல்லது, மீன் நிறையா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் திரு விவசாயம் நமது நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு. இவனும் ஒரு விவசாயி தான், அவங்க தாத்தா நிலத்தை இவன் தான் பார்த்துக்க போகிறோம். இது கட்டுற மசாலா, இதை கட்டுற தடவை நல்ல நல்ல பழிச்சு கழுவிடா, பச்சிட்டு நான் கூட கட்டிக்கிறேன். கழுவிடா, கழுவி லைட்டாக கழுவிடு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மரத்தில் தானே இருந்துச்சு. சரி ஓகே, இங்கே வை, இங்கே வை. எங்கள் வீட்டு மரம் தான் இது. உங்கள் வீட்டு இல்லை, உங்கள் வீட்டு கீழே கிடக்குது, இதெல்லாம் இங்கே இருந்துட்டு. எப்போ எங்கள் வீட்டில் இருந்து வச்சுருக்கலாம், மேலே மரத்தில் வச்சுருந்தா தான். உங்கள் வீட்டில் மசாலா எல்லாம் தீந்துச்சு, நல்லா இருக்குதுடா. என்ன நம்ம டிஷ் எல்லாம் பண்ணியாச்சு, மூணு இலையில் மூணு பாட்டாக வச்சாச்சு. ஒரே இலையில் வைக்கலாம், ஒரே இலையில் வச்சா என்ன பிரச்சனைனா வேவல் லேட்டாகும். ஏற்கே எல்லாம் லேட்டாகிடுச்சு, இதனால் லேட்டாகுங்கிறதால நாங்கள் ஒரே இலையில் வைக்கல. பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுட்டோம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மடிச்சிடுவோம் நாங்கள். மடித்து ஒரு பாசலில் உங்களுக்கு காட்டுறோம் எப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி மடிக்கணும்னா ஈஸியாக மடிக்கலாம். இந்த இலை கொஞ்சம் முரட்டை இலையாக இருக்குது. இளம் இலையாக எடுத்துருவான்னா நம்ம ஆளுங்க கொஞ்சம் முத்தன இலையாக கொண்டு வந்துட்டானுங்க, அதனால் மடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி மடித்தாகணும், வேறு வழி இல்லையே. பகவான் ஜி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் இத்தனை இலை வைக்கல? அப்புறம் நெருப்பில் இதாக இவன் அது வேலை இலை போய் கழிச்சுட்டு வட்டா. இது ஏன் இலை பத்தலன்னா போய் கழிச்சுக்கலாம். அது போதும். இன்னும் ஏ இன்னும் இலை இன்னும் ஒரு 4-5 இலை இருந்தாங்கண்ணா, இதெல்லாம் போட்டு கட்டுங்கண்ணா. இதுதான் இது ஒரு கட்டு தான். டயர் வீடியோ போயிட்டுருக்கா? என்ன வீடியோ போயிட்டுருக்கு. பாஸ் பண்ணு போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஆன் பண்ணி தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீனை வந்து நல்லா இலையில் வச்சு இந்த மாதிரி மடிச்சாச்சு. நல்லா முடிஞ்ச வரைக்கும் இலையில் வச்சு மடிச்சிருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இலையில் ஒழுங்காக வச்சு மடிக்கலைன்னா இந்த இலையிலேருந்து அந்த மீன் வெளியே வந்துடும். ஓகேவா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் இலையில் நல்லா வச்சு மடிங்க. அப்போ தான் நீ வேகும் போது நல்லா உள்ளே வேகும். வித்து நீங்கள் கிரன்ச்சியாக இருக்கும். ஆமாம், கிரன்ச்சியாக இருக்கும், வித்து நல்லா இருக்கும் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் நிறையா போடுங்க, நல்லாயிருக்கும். கத்தி கூட அவங்க அம்மா வந்து எதுக்குடி நீ வந்த? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் நெருப்பு போட்டுறதுக்காக குழி தோண்டி அதை ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாங்க. அவங்க அங்கே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கேங்கு கம்மி, அந்த கேங்கு வழி தெரியல. அங்கே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். அது மட்டும் நெருப்பு போட்டாங்க. மணி நாலு இந்த டைமில் வருவாங்களா? மணி நாலு, 2 மணி, 3 மணி ஆகிடும். ஒரு நிமிஷம் இலைய சுத்தி வச்சிருவோம். இப்ப வந்து தேங்காய் தேவையான அளவு தேங்காய் நார் வச்சு இருந்தா வரேன் மேலே வச்சுருவோம்டா. எடுத்து விடுறேன் அது அப்படியே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பாசல் வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே கீழே எல்லாம் நார் வச்சாச்சு, குச்சி வச்சாச்சு. இந்த மூணு இலையில என்னக்குன்னு எதுக்கு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மூணு இலையில நம்ம பிடிச்ச மீனை ஃபுல்லாக மசாலா தடவி வச்சாச்சு. இப்போ ஒரே ஒரு இதுக்காக கடைசி என்ன பண்ணுன்னா நல்லா எரியத்துக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அது மேலே எண்ணெய் மேலே லைட்டாக எதுக்கு நாங்கள் ஊற்றுறோன்னா, என்னடா அது யாரா இப்படி வச்சது எண்ணெயை கீழே ஊற்றி? ஐயோ ஊற்றுறா, அது எண்ணெய் ஊற்றுறா. வெங்காயம் கூட
லங்காய எல்லாமே அதுல தான் வச்சிருக்கான். ஐத்தியடா நான் அடிக்க பார்த்தேன். ஓகேவா? மேல தான் இப்ப பத்தை கட்டி வச்சிருக்கோம். மேல மேல வை. மேல வச்சிட்டு நல்லா மேல இப்ப இனிமே மேல தான் எல்லாம் குச்சி போடணும். ஆமா மேல குச்சி போடுங்க. நிறைய குச்சி எடுத்துட்டு வரணும். குச்சி போட்டுட்டு மேல கல்லு வைக்கணும். ஓகேவா? டக்க டக்கன்னு போடுங்க. மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க. ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணாதான் 30 நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா இந்த கிளைமேட்டு எவ்வளோ வானம் எட்டுச்சு தம்மா. அப்படியே காட்டுப்பா. நாங்கள் வந்து காலையில் 11 மணிக்கு முன்னாடி வந்தோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. காற்று வேற பயங்கரமாக அடிக்குது, உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க, காற்று ரொம்ப அடிக்குது. இங்கே இங்கே பாருங்க, எல்லாம் சுற்றிடும். இங்கே கார் தாங்க. அங்கே நிறைய பசங்க. நாங்கள் 4-5 கிலோமீட்டர் நடந்து அந்த வீட்டிலேருந்து வண்டி கூட எடுத்துகிட்டு வர முடியாது. இங்கே வண்டி நாங்கள் வெளியே நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். புளி தோண்ட குச்சி எங்கதான் தெரியும். எதா கையில வச்சிருந்தீங்க, வச்சு போடத்துக்குதான் இல்லடா. இது எரிட்டுண்டா, இதுதான் ரெடியா இருப்போம். மீன் வந்து மெலுசானது, இதுதான் தோல். ஓகேவா? ஓ இல்ல, இது தீந்துச்சுன்னு சொல்றேன், அது எடுத்து வந்து வச்சுக்கலாமே. இல்ல நான் தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் பொறுங்கடா. இதெல்லாம் எடுத்து பிடிங்க, கீழே எடுத்து வந்து காட்டக்காரங்க வந்துட்டோம். வந்துட்டானு சொல்ல வேண்டியதான். காணி கிடையாது நகரு. பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாசனை செம்மையா இருக்குதா இல்லையா அவங்களே கெடுக்கும். வாசனை எப்படி பாக்குது? ஓகே, இப்ப எல்லாம் வாசனை ரொம்ப அதிகமா வருது. இப்ப எல்லாமே ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க. தொடாதுவா, ஆர்வமா இருக்கு. இங்க இருங்க, அதை கட்டுப்பா. பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா பாருங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது. பட் இந்த மீன் பாத்தீங்கன்னா இது வேவாதும் நினைச்சேன். இதை தான் நான் வேவாதுன்னு நினைச்சேன். அண்ட் இது நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்டு பாருங்க எல்லாரும். அருமையான டேஸ்ட், செம்மையா இருக்கு. நம்ம வந்துட்டோம், நம்ம செஞ்சிட்டோம், நாம சாப்பிட்டுட்டோம், நாங்க கிளம்பிட்டோம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.